உப்பில்லா உணவு உண்பதை பற்றி ஐயா அவர்கள் விளக்கம் சொல்றாங்க, வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். சிந்திப்பான், தீவனைக்காரர் தீவனை இருக்கும்போது அவன் என்ன செய்வான், நெருங்க நெருங்க திருவள் துணை இருக்கு, அவன் நமக்கு உணவு உடை தருவான். ஏன் மனமே போட்டு அது போல கவலைப்படுற, ஆசானை நம்புகிற, அவன் உணவு உடை தேவை தருவான், கவலைப்படாதே அப்படின்னு சொல்கிறதுக்கு 4-5 வருஷம் ஆகும். உப்புலாம சாப்பிட்றோம், உப்புலாம சாப்பிட்டுருக்கோம், செய்கலாம் சாப்பிட சொல்லுவோம் மனசுக்கு, உப்புலாம சாப்பிட்டாதான் இது உப்பு போட்டு சாப்பிட்டா செத்து போவேன், உப்பு போட்டு சாப்பிட்டா உடம்பு வீணாக போகும், ஆக உப்புலாம சாப்பிட்ணேன். உப்புலாம சாப்பிட்றதுக்கு ஆற்றல் தரணும் அவனே தான், அது வறுமையில்லாத வாழ்வு தரும் அவன்தான், பொல்லாத காமத்தை பொடியாக்குவதும் அவன்தான், கொடிய கோபத்தை பொடியாக்குவதும் அவன்தான், பொறாமையே இருக்காது, அப்படி இருந்தாலும் அதையும் பொடியாக்கி விடுவான். ஆகவே இந்த சந்தேக நோயும் தீரும். எந்த மனிதாக இருந்தாலும் இல்லாதான் இருந்தாலும் சரி, பகைவரை காண்டு நேருக்கு நேராக பார்த்து பேச பார்க்கக்கூடாது, காரியத்துக்குனால் திரும்பி பார்க்கக்கூடாது, இப்படி போயிட்டே இருக்கணும். ஏன் அவ்வளோ பொறுமையாக இருக்கணும்னா, ஏன் அவன் இப்போ எதுக்கு இந்த பொறுமைன்னா, நீ உன்னை நம்பி மனைவி மக்கள் இருக்குது, நீடி ஆயுள் வேணுமல்லவா, அவனை பார்ப்பேன், அந்த மனசில் தங்கும், மனசில் தங்கும்போது மன வேதனைப்படும், மனசை நிலைமையை ஒருநிலைப்படுத்திக்கொள்ளும், மனசை ஆரோக்கியமாக வச்சுக்கணும். எப்படி ஆரோக்கியமாக வச்சுக்கிறது, ஏன்னா ஆரோக்கியமாக வைக்கப்போதுன்னா காம்ப்ளான் சாப்பிட்லாமா அரளி சாப்பிட்லாமா, அதெல்லாம் எடுபடாது. மனசை யாரு ஆரோக்கியமாக வச்சுக்கணும்னு சொன்னால், மனசை சாந்தப்படுத்தி கொள்ள வேணுமென்றால் அந்த வழிபாடை தவிர அல்லது சிந்திக்க அதிக நேரம் சிந்திக்கக்கூடாது, சிந்திக்காமல் சாந்தப்படுத்தி கொள்ள வேணும் மனசை. இப்படியெல்லாம் இருந்தால்தான் இல்லாதான் தன்னை நம்பியுள்ள மனைவி மக்களுக்கு பாதுகாவலாக இருக்க வேண்டும், திடீரென்று முடிவெடுக்கக்கூடாது. மனைவி மீதோ அல்லது மனைவி கணவன் மீதோ அண்ணன் தம்பி மீதோ அல்லது நண்பர்கள் மீதோ வேலை செய்யும் பொழுது திடீரென்று முடிவெடுக்காமல் அப்படியே சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும். திருவள் துணை இல்லாமல் முடிவே முடியாது. திடீரென்று முடிவெடுக்கின்ற மனிதன் எல்லாம் பலகீனமான மனிதனாவான், புண்ணியவான்களுக்கு அப்படி எடுக்க மாட்டார்கள் சொல்லி அழுக்காராமையில் ஆரம்பித்து கடைசியில் இங்கே ஊழ்வனை பற்றி பேசுவேன். திருக்குறளை பற்றி பேசணும்னு பேசியிருக்கோம், அவ்வளோதான். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வகையை பேசணும்னு நினைக்கிறோம், இல்லைன்னா முன்னெல்லாம் ஒரு வழிபாடை பற்றி பேசுவோம், இன்று சில மாற்று கருத்துக்கிட்ட தான் திருக்குறளை சொல்லிகிட்டு இருக்கோம். ஆகவே ஜென்மத்தை கடைத்தேற்ற விரும்புகிறவர்கள் பொறாமையற்ற இருக்க வேண்டும், பேராசியற்று இருக்க வேண்டும், சினமற்று இருக்க வேண்டும், சாந்தமுடன் வாழ வேண்டும், குடும்பத்தில் ஒற்றுமை இருக்க வேண்டும், உடல் ஆரோக்கியம் இருக்க வேண்டும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.